Hi students, now you go come to 10th standard maths exercise 3.7, second round letter, fifth sum. Find the square root of the following. This is very important sum. Okay, 2x squared plus 17/6x plus 1, 3/2x squared plus 4x plus 2, 4/3x squared plus 11/3x plus 2. Listen, in the equation, la, denominator la, inge 6 mattumda irukku. So, inge yu nama whole denominator kondarnu. So, edha pannu, cross multiple pannikinu nama. First, vandu square root thana ketirukanga. So, first, root pottu, whatever given taken, right? Enna kuduthirukko, adha apdiye paathu eludhikko. Next step, vandu whole denominator ellame 6 kondarradhukaga. 2 6 ala multiple pannikko, 1 6 ala multiple pannikko. So, 2 6 are 12. 12x squared plus 17x plus 6 ones are 6 whole divided by 6 size. Next again, இதும் அப்படியதா, same. 2 வந்து 4 ஆல multiple பண்ணி, next இந்த 2 வா 2 ஆல multiple பண்ணி, அப்புதான் denominator காமனாக கொண்டு வருமுடியும். So, 3x squared as it is right, plus 4 2s are 8x, plus 2 2s are 4, whole divided by 2. Next, இங்க வார் denominator இந்த 2க்குமே 3 இருக்கு, பட் இங்க மட்டு denominator இல்ல. So, என்ன பண்ணும் அங்கே denominator கொண்டு வருன்னால cross multiple பண்ணினா 3 2s are 6 வந்துரு. So, 4x squared plus 11x plus 6 whole divided by 3. Listen பண்ணி இப்ப denominator எல்லாத்துக்குமே நம்ம whole denominator இப்ப கொண்டு வந்துட்டோம். So, இப்ப என்ன denominator எல்லா first multiple பண்ணிக்கலாம். ஏன்னா bracket போட்டா என்ன அர்த்தம் multipleல இருக்குன்னு அர்த்தம். So, 6 2s are இது வந்து LCM எல்லாம் நீ எடுக்க வேண்டாம். பிளஸ் மைனஸ்ன்னு போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம LCM எடுக்கணும். பிராக்கெட் தானே. சோ மல்டிபிள் டினாமினேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோ. 6 2s are 12, 12 into 3, 36. இப்ப ரூட்ல இருந்து 36 ஈஸியா நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? 6 6 are 36 னு எடுக்கலாமா? இப்ப 6 6 are 36 ஆ. சோ அப்ப 6 ஸ்கொயர்ட் ஆகும். சோ 6 அவுட் சைடு ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய எடுக்கலாமா? சோ இது டினாமினேட்டர்ல தானே 6 இருக்கு, 36 இருக்கு. சோ 1/6 னு அவுட் சைடு எடுத்துக்கோ. ரூட் ஆஃப் இது என்ன இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கோ. இப்ப இதுக்கெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணனும். 12x ஸ்கொயர் பிளஸ் 17x பிளஸ் 6. ஓகேவா? இது 12 இன்டு 6 எவ்வளவு? 12 இன்டு 6 72. 72 ஸ்பிளிட் பண்ணினா உனக்கு சம் ஆஃப் த நம்பர் 17 கிடைக்கணும். ப்ராடக்ட் வந்து 72 கொடுக்கணும். 8 9 ஆர் 72. 8 ஐயும் 9 ஐயும் ஆட் பண்ணினா 17 கிடைக்குது. சோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோ எஃபிஷியன்ட் 12. சோ கீழே டினாமினேட்டர்ல 12 போட்டுக்கோ. இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சது கேன்சல் பண்ணு. இதை வந்து 8 சாரி 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இது 2 டேபிள், இது 2 டைம், இது வந்து 3 டைம். ஓகேவா? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணினா நெக்ஸ்ட் இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணினா இது 3 டைம், இது 4 டைம். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய வேரியபிள கீழே எழுதிக்கோ. இப்ப வேரியபிள நம்ம கீழே எழுதி இது எப்படி ஃபார்ம் ஆகும்? 3x பிளஸ் 2 4x பிளஸ் 3 னு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்க எழுதி இங்க டேக் அண்ட் ரைட் த ஃபேக்டரைஸ். 3x பிளஸ் 2 நெக்ஸ்ட் 4x பிளஸ் 3 னு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 4 னு இருக்கா, இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணு. 3 4 சார் என்ன? 12. 6 2 சார் 12 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த நம்பர் 8 கிடைக்கணும். ஸோ 6 பிளஸ் 2 8 கிடைச்சிருச்சு. 6 ஐயும் 2 ஆட் பண்ணா 8 கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கோ எஃபிஷியன் 3. ஸோ 3 டினாமினேட்டர்ல போட்டு கேன்சல் பண்ண பாரு. பாரு 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 இது 1. இதை கேன்சல் பண்ண முடியாது. இன்ட்டு அதனுடைய வேரியபிள் எழுதிக்கோ. இப்போ வேரியபிள் எழுதிட்டேன். இப்போ இதை ஃபார்ம் பண்ணலாம்ல ஃபேக்டரைஸ். எக்ஸ் பிளஸ் 2 3x பிளஸ் 2 ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 2 நெக்ஸ்ட் 3x பிளஸ் 2 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் 4x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 6 இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணினா 4 6 ஆர் எவ்வளவு? 24. 24 சம் ஆஃப் த நம்பர் 11. ஸோ 3 8 ஆர் 24. 3 8 ஐயும் நீ ஆட் பண்ணினா 11 கிடைக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு கோ எஃபிஷியன் 4. 4 போட்டுக்கோ. டினாமினேட்டர்ல 4 போட்டு இதை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா ஆன் நம்பர் ஈவன் நம்பர். இதை வேணா கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள் இது 2 டைம், இது 1 டைம். நெக்ஸ்ட் என்ன? டினாமினேட்டர்ல அதனோட வேரியபிளை மல்டிபிள் பண்ணிக்கோ. ஸோ இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? 4x பிளஸ் 3யும் இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் 2 ஃபார்ம் பண்ணலாம். 4x பிளஸ் 3 நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 2 ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நாம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த ஆன்சரை எல்லாத்தையும் அதனுடைய ஃபேக்டரைஸ் அந்த ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துக்கு நாம இப்போ கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்ட் 12x ஸ்கொயர் பிளஸ் 17x பிளஸ் 6க்கு ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் என்ன? 4x பிளஸ் 3 3x பிளஸ் 2. நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 4க்கு ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் வந்து x பிளஸ் 2 3x பிளஸ் 2. நெக்ஸ்ட் 4x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 6 ஃபேக்டரைஸ் பண்ணது 4x பிளஸ் 3 x பிளஸ் 2. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணதில் எடுத்துக்கோங்க. பாரு 4x பிளஸ் 2 4x பிளஸ் 2 2 டைம்ஸ் இருக்கு. 4x பிளஸ் 3 சாரி 4x பிளஸ் 3 4x பிளஸ் 3 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 4x பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கும்.
நெக்ஸ்ட் 3x plus 2 3x plus 2 2 டைம் இருக்கு சோ 3x plus 2 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கோ நெக்ஸ்ட் x plus 2 x plus 2 2 டைம்ஸ் சோ யூ வில் ரைட் ஸ்கொயர் 2 டைம்னாவே ஸ்கொயர் மேல போட்டுக்கோ இப்ப பாரு ரூட்டுக்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் இப்ப கேன்சல் ஆயினா 1 by 6 ஆன்சர் எப்படி எடுப்பா மாடுலஸ் 4x plus 3 3x plus 2 x plus 2 அப்படின்னு இந்த ஆன்சரை அப்படியே எடுத்துட்டு இருக்கோம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம் இந்த சம் கம்மிங் ஆனுவலுக்கு கண்டிப்பா இந்த சம் வரும் கண்டிப்பா நீங்க போட்டு பாருங்க ஓகே இது இந்த எக்ஸசைஸ் இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது இதோட நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ